Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புரம் ஊராட்சியில் ஆறு மாதமாக குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வரும் நிலையில் பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேல்புரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெள்ளங்கோடு ஊராட்சி பகுதியில் உள்ள மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய கோதையாற்றிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் கொண்டுவரப்படுகிறது. தேமானூர் ஆற்றுப்பாலம் வழியாக வரும் குழாயில் நான்கு பகுதிகளில் உடைப்புகள் ஏற்பட்டு தினசரி 1000 லிட்டருக்கு மேல் குடிநீர் வீணாகி வருவதாக கூறப்படுகிறது. இந்த உடைப்பை சீரமைக்க ஊராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா இப்படிதான் இருக்கு. எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. பஞ்சாயத்தில் பல முறை சொல்லி இருக்கு, இதை சரி பண்ணுங்க சரிங்க பண்ணுங்க, ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ரோட்டில் வந்துட்டு வெள்ளம் வந்து இதில் பாயுது, பாயதுனால இந்த ரோடு இல்லாதது, ரோடுனா பாலம், இதுவரை ஒரு குழப்பம் இல்லாமல் இருந்த பாலம் இந்த அந்த சைடில் வந்துட்டு குண்டாயிட்டு இதே மாதிரி லீக் ஆகி இதை வீண்டும் சின்ன பிறகு யாருமே கேட்கல. இந்த ரோட்டுக்கு ரோட்டில் அந்த பஸ்ஸுகள் போகிறதுக்கும் டூ வீலர் போகிறதுக்கு, முக்கியமாக டூ வீலர் போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே தண்ணி அடிக்கும், நம்ம ஒரு சைக்கிளில் போயிருந்தாலும் கூட பஸ் வரும்போது தண்ணி அடிக்கும். இதுகுறித்து வெள்ளாங்கோடு ஊராட்சி தலைவர் கிறிஸ்டோபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது புது குழாய் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக உடைப்பை தற்காலிகமாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.